40 வருஷம் ஃபீல்டுக்குள்ளே வரதுன்றதை விட ஸ்டாண்ட் பண்ணணும், அதை அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எஸ்டிஆர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது சும்மா கிடையாது. எஸ்டிஆருக்கு நடுவில் ஏ போட்டிங்கன்னா ஸ்டார், அவர் ஒரு நல்ல ஸ்டார் தான், லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர். எப்படி அவர் பேர் மாற்றினாலும் எல்லாருக்குமே அவர் ஒரு சிம்பு அப்படின்ற ஒரு அழகான ஃபேஸ் கட்டு. அவர் குண்டா இருந்தாலும் அழகு தான், ஒல்லியாக இருந்தாலும் அழகு தான். சின்ன வயசில் அப்படி பண்ணுற அந்த ஸ்டைல், அவங்க அப்பா ஸ்டைலு, அந்த வசனங்கள், சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலியில் நான் சின்ன பையனாக இருந்ததுலேருந்தே அவரை ரசிக்கிறேன், ஸ்டில் இன்னமும் ரசிக்கிறேன். தலைவர் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் ஷோவில் சொன்னார், கார் ரேஸில் வந்துட்டு F1 ரேஸில் வந்துட்டு ஒரு பிட் ஸ்டாப்புங்கிறது ஒன்று தேவைப்படும், அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னு வைங்களேன், அதுதான் இப்போ என் தலைவன் பண்ணிகிட்ருக்கான். அல்டிமேட் ப்ரோ, யாராலும் இந்த தலைவரை நிறுத்தவே முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரியில் 40 இயர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம் ப்ரோ. தென் எஸ்டிஆர் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன்லாம் இன்னும் வரைக்குமே அதே எனர்ஜியோடு இருக்கிறாங்கிறது அப்படிங்கிறது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். தென் வந்துட்டு ஐ திங்க் 84 ஸ்டார்ட் பண்ணார் நினைக்கிறேன், இத்தனோடு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். தென் அவரோட வளர்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு அவர் பார்க்காத சக்ஸஸும் கிடையாது, தென் ஸ்ட்ரகிள்ஸும் கிடையாது. என்ன தான் அவரை எல்லோரும் பர்சனலாக நெகட்டிவ் தென் ப்ளஸ் பாசிட்டிவாக சொன்னாலுமே எனக்கெல்லாம் அவர் ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். எவ்வளோ ஃபீல் டவுனாக இருந்தாலும் அவரை எத்தனை பேர் தான் டாமினேட் பண்ணி டவுனாக பேசினாலுமே அவர் எதையுமே கண்டுக்கவே மாட்டார், அவர் எப்போவுமே தனி வழி தான், அது அவரோடது என்றைக்குமே தான். அவர் வந்து நிறையா அவர் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இதுக்கு லேட்டாக வருவார், கரெக்டாக ஷூட்டிங்க்கு இது பண்ண மாட்டார், ரொம்ப எய்த்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு போர்ட்ரேட்லேயே இருந்தது. ஒரு நல்ல நடிகர், ஏன்னா குழந்தை நட்சத்திரத்துலேருந்தே சினிமாவிலே வாழ்ந்தவர்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனசில் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா மாநாடு படம்லாம் பார்த்துட்டு பயங்கர யோசித்தோம், அந்த மாதிரி இருக்கிற இந்த டைமில் வந்து கமலஹாசன் சாரே, அதாவது உலக நாயகனே வந்து இப்போ சிம்பு சாரை வந்து அப்படி ஒரு பாராட்டியிருக்காங்க. அந்த இந்த மாதிரி ஒரு நடிகரை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபீலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ ஒரு பேரை வந்து மாத்துறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது, லேட்டாக வருவான் தப்பு அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணவங்களாம் இப்போ டோட்டலாக வந்துட்டு எப்படி வந்து விஜய் சார் வந்து துப்பாக்கியை வந்து எஸ்கேக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி இப்போ வந்து சுத்தியலை வந்து கமலஹாசன் சாரே கொடுத்துருக்காருங்கிற அளவுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் தான் அவரோட கம்பேக், நிறையா விஷயங்களை அவர் மாற்றிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட ட்ராபேக் எதெல்லாம் தோணுச்சோ இந்த 40 வருஷம் ஜேர்னியில் அவர் என்றெல்லாம் மைனஸாக நினச்சாரோ அது எல்லாத்தையுமே இப்போ ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்டிங் ரிலேட்டடாக பேசும்போது பார்த்திங்கன்னா அவரை மிஞ்சவே முடியாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எஸ்கே சாரையும் சிம்பு சாரையும் கம்பேர் பண்ணிலாம் நிறைய பேசுகிறாங்க. பட் எனக்கு என்னென்னா அவரையும் இவரையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இவர் வந்து குழந்தை நட்சத்திரத்திலே பெஸ்ட்டுன்னு பேர் வாங்கின ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது இனி வர ஜென்ரேஷனில் பெஸ்ட்டு இல்லாமல் இருக்குமா? சார், ஒரு தமிழ் நடிகராக சிறந்த அச்சீவ்மெண்ட்டு, வாழ்த்துக்கள் அவருக்கு, அவர் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், நல்ல மனுஷன், சினிமாக்குள்ளேயே உள்ள நல்ல மனுஷன், ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவர் அப் அண்ட் டவுன்ஸ் அவருக்கு கேரியரில் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அவர் கூட முன்னாடி வந்தவங்க இல்லை அவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜண்ட்னே சொல்லலாம். ஆனால் சினிமா துறையில் வந்து நிறைய பரிணாமங்கள் இருக்குது அவருக்கு, ஏன்னா ஆக்டரை தாண்டி டான்ஸராக இருந்திருக்காரு, டைரக்டராக இருந்திருக்காரு. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் ஆக்டரை தாண்டி? ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட்டு அவர் எல்லாமே அவங்க அப்பா போல் மிக்ஸாக பண்ணுவாப்பில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவருக்குன்னு தனி கூட்டம் இருக்குது, நிறைய ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஆக்டர் தான் அவர். மற்றவங்களை காட்டிலும் ரெகுலராக அவரை கன்சிஸ்டண்ட்டாக படம் பண்ணணும், அதுதான் ஆஸ் ஒரு ஆடியன்ஸாக அவர் முன்னாடி வைக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ரிக்வெஸ்ட்டு. ஆக்டிங்கை தாண்டினா ஐ திங்க் ஈஸ் ஆல்சோ குட் டான்சர், தென் குட் லிரிக்ஸிஸ்ட், குட் சிங்கர். அவர் எதில் கை வச்சாலுமே ஹீ இஸ் அ ஜெம், நோ ஒன் கேன் பீட் இம். அவர் சாங் பாடுவார். ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் லைட்டர்னு பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு அப்புறமா அவர் பாட்டு எழுத ஆரம்பித்தார், ஓன் வாய்ஸில் பாட ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டெல்லாம் எழுத ஆரம்பித்தார். இப்போ மன்மதன் படத்துக்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பின்னாடி எல்லாமே பண்ணியிருப்பார், ஆனால் வேறு யாரையோ டேரக்டராக போட்டிருப்பாங்க. வல்லவன் அவரே ஓனாகவே இறங்கி செஞ்சார். படம் ஹிட்டாகுது ஹிட்டாகலைன்றது வேறு விஷயம், அந்த அட்டம்ப்ட் இருக்குல்ல அது தி பெஸ்ட் இல்லை. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், அதை அவர் செஞ்சார், நல்லா வந்திருக்கு. ஸோ இனி நிறைய படத்தில் அவரை பார்க்கலாம் அப்படின்றது நிறைய அவரோட ஃபேன்ஸ்னு இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு ஆசை, அந்த மீனில் எனக்கும் ஒரு ஆசை, ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கிற எனக்கும் ஒரு ஆசை. எனக்கு அவரோட ஆக்டிங்கை தாண்டி டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடு, ஏன்னா நிறையா பேர் சொல்லியிருக்காங்க சிம்பு சார் அளவுக்கு ஸ்பீடு ஈடு கொடுத்து நடிக்க எங்களால் ஆக்ட் பண்ணவே முடியல, நடிக்கவே டான்ஸ் ஆடவே முடியலன்னு பெரிய பெரிய நடிகைகள் முதற்கொண்டுமே சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஈக்குவலாக இது பண்ணும்போது. அதே நேரத்தில் டான்ஸ் ஆட வராத நடிகையை கூட டான்ஸ் ஆட வச்சுருக்காரு. ஸோ
அந்த ஒரு டான்ஸ் மூமெண்ட்லாம் அவரை மிஞ்சவே முடியாது. ஏன்னா மன்மதன் அந்த ஒரு பாட்டிலே வரும், நடக்கிறதுலேருந்து நிற்கிறதே டான்ஸாக மாற்றிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பு சார்கிட்ட. 40 வருஷங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி 40 இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறையா இருக்குது அவருக்கு. அவரோட டேலண்ட்டு நம்ம இது வரைக்கும் சரியாக இன்னும் காட்டலையோன்னு தோணுது. இனி வர படங்கள்லையாவது காட்டணுன்னுங்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து மன்மதனில் அவரை ஒரு வில்லனாகவும் நம்மளை ரசிக்க வச்சார், ஒரு ஹீரோவாகவும் ரசிக்க வச்சார். அதே அளவுக்கு இன்னும் பில் பண்ணி ஒரு வில்லனாக அவர் பயங்கரமாக பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஆல் டைம் ஃபேவரட்னா எனக்கு வல்லவன். ஆமாம், அவ்வளோதான். தென் நிறைய இருக்குது, பட்டு தலைவராக அதுதான் எங்களுக்கு வேற லெவலில் எங்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ அதனால் தலைமை வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு ப்ரோ. வைபுக்கு வைப் கொடுத்துருக்காரு, லவ் ஃபெயிலியருக்கு லவ் ஃபெயிலியர் ஃபீலும் கொடுத்துருக்காரு, சக்ஸஸ் மோட்டிவேஷனு எல்லாமே கொடுத்துருக்காரு. தலைவர்கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறதுனா அகெயின் இன்னொரு ஒரு மூவி மன்மதன் மாதிரி ஒரு வேற லெவல் மூவி. ஐ திங்க் இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் வேறு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவன் அந்த மாதிரி ஒரு ஜெனரில் பார்க்கணும்னு செம்ம வெயிட்டிங்கில் இருக்கும் ப்ரோ. கோவில் அந்த சைலண்ட்டு வேறு யாருமே பண்ண முடியாது. நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் தட் கோவில் மூவி. சிம்பு சார் தான் தி பெஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருப்பார். அதாவது எப்படின்னா ஒரு அலப்பறை ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ், ஒரு ஜென்ரல் பாய், ஒரு பொண்ணு கிறிஸ்டியன் பொண்ணை லவ் பண்ணால் என்ன மாதிரி பண்ணியிருக்கணுமோ அப்படி ஒரு ஸ்கிரிப்டு அப்படி அறி எழுதியிருப்பார். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக பண்ணியிருப்பார் அவர். சிம்பு சார் வேற லெவல், வேற லெவல் அந்த படம். பெண்ணை தாண்டி வருவாயா. பழைய படங்களில் கோவில் மூவி அந்த ஒரு இப்போயும் நம்ம ஜென்ரேஷனில் பார்த்து அந்த ஒரு சாங் கேட்கும் போதில் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் வந்து எனக்கு கோவில் மூவியில் இருந்தது. இப்போ மாநாடு ஆக்சுவலி வந்து எனக்கு இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க காரணமே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவரோட பர்த்டேக்கு தக் லைஃப் ரிலீஸ் ஆனதில் கமலஹாசன் ஈக்குவல் லெவலுக்கு ஏன்னா வேறு யாருமே அந்த ட்ரெய்லரில் காட்டலை. ஆக்சுவலி அதில் உள்ள நிறையா நடிகர்கள் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் யாருமே காட்டாமல் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக காட்டின விதம் சூப்பராக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா படத்தில் வந்து ரெண்டு பேரும் சேம் ஃபைட் சீன் வச்சா சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். கமலஹாசன் தரும் சிலம்பரசனும் ஒரே டைமில் ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன். தன்னம்பிக்கை தான் புரியும் எல்லாம். எப்படி என்ன ஒரு 40 வருஷம் ஒரு சினிமாவில் இருக்கிற மனுஷன்னா ரொம்ப தன்னம்பிக்கை தான். இப்போ நான் வந்து 6 வருஷம்தான் இருக்கிறேன், ஆனால் அது என்னோடய சீனியர் அவங்களாம். 40 வருஷன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இப்போ நீங்கள் நாங்கள்லாம் கிடையாது, அவங்க வந்து 40 வருஷம் இருக்கிறாங்க, அதுவே பெரிய விஷயம். நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும், நான் வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் 40 வருஷன்றது அதெல்லாம் ரொம்ப ஒரு இது ப்ரோ. அவர் வந்து மிலிட்டரி குண்டாண்டா இருங்களேன், இப்போ வந்து ஒல்லியாக செம்மையாக இருக்கார். படம் பார்த்தீங்கன்னா வேறெல்லாம் நடிக்கிறார் இப்போல்லாம். இப்போ அவர் அச்சுக்கு ஆளே கிடையாது. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, யாராவது சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போதைக்கு எனக்கு சிம்பு வந்து ரொம்ப நடிகிறார், நல்லா நடிகிறார் எனக்கு பொறுத்தளவுக்கு. அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே விஜய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆல் டைம் ஃபேவரட் பண்ணால் மன்மதன் தான் ப்ரோ. செம்ம படம் ப்ரோ மன்மதன் படத்தை. அச்சுக்கு எந்த படமும் கிடையாது ப்ரோ. சத்தியம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ மன்மதன் படம். மன்மதனில் ஒரு டைலாக்கும் சரி ஒரு சீனும் சரி செம்மையை நடிச்சிருப்பார் அவர். அதனால ரொம்ப பிடிக்கும் மன்மதன் படம். தக்லேக் பார்த்தீங்கன்னா கமல் சார் எடுத்திருக்காருன்னா சொல்லவே வேணாம். கமல் சார் கூட நடிக்கணும் அப்படின்னா பயங்கரமான இது. ஸோ அந்த மாதிரி படம் இருக்கும் அப்படின்றது என்னோடய ஆசை. படம் நல்லா போகணும். ஒரு என்ன சொல்கிறது, அந்த படத்தில் அவருக்கு சின்ன கேரக்டராக இல்லாமல் ஒரு வெயிட்டான கேரக்டராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கூட மணி சார் வேறு சொல்லவே வேணாம், நல்லா எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பார். படமும் நல்லா வரணும், ஒரு பிளாக்பஸ்டராக என்னோடய வாழ்த்துக்கள். குழந்தை நட்சத்திரத்துலேருந்தே சினிமா துறையில் மட்டுமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணியிருக்காரு. நம்ம மன்மதன் படத்துலலாம் தெரிஞ்சிருக்கோம், அந்த ஒரு ஆக்டிங்கை இன்றைக்கும் பெண்களே ரசித்தாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ஆக்டிங்கெலாம் திருப்பி பில் பண்ணிகிட்டே இருக்காரு. இடையில அவர் ரொம்ப அப்படியே நின்று படம்லாம் ரெட் கார்டெலாம் கொடுத்து படம்லாம் நின்னப்போ எல்லாருமே ஃபீல் பண்ணோம், அந்த ஒரு ஸ்டைல்லாம் போச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தோம். ஆனால் மாநாட்டிலே நிரூபிச்சிட்டாரு, நடிகன் என்றைக்குமே சாகிற வரைக்கும் நடிகன் தான் அப்படிங்கிறத மாநாடு படத்துலேயே நிரூபிச்சிட்டார். ஸோ இனி வர படங்கள் எல்லாத்துலேயுமே நிரூபிப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம எஸ்ஐ சூர்யா சார் வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அதே கேரக்டர் தக் லைஃப்பில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அவர் வந்து அவ்வளோ எனக்கு கஷ்டப்பட்டு தான் வந்தார் அவரும். ஓகேவா, இல்லை ஒரு பாட்டு வந்துச்சு, எத்தனை பேரும் அவரை பிடிச்சி திட்டு திட்டு திட்டினாருங்க. ஓகேவா, அது வந்து தெரியாமல் பாடிட்டார். அதுக்கு எல்லோரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லோரும் பிடிச்சி அந்த மனுஷன் என்ன ஆனால் தெரியுமா, அவர் ஒரு சைடில் அழுதுட்டு பார்த்தீங்கல்ல. இது மாதிரி பாடி பில்ட் பண்ணுறது அதெல்லாம் அவங்க வந்து உழைப்பு, நம்மளும் அதே மாதிரி வார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்மளும் ஜெயிக்கலாம். எனக்கு சிம்பு பிடிக்கும், ஒரு பெரிய வளர்ச்சி தான். ரொம்ப வெயிட் பண்ணுறோம்.